Hi friends, welcome to my Velai Nooru. In this video, TNUSRB, Tamil Nadu, CRODI Paniyalar Theru Variyathilirundhu, Constable Post Arivichirukkranga, 3552 Kaalidangalukkana Notification, Innikku Release Aayirukku. So, Idharku, Varra, July 7th Thethi Mudhal, August 15th Thethi Varai, Neenga Online Apply Pannikalam. Official Website TNUSRB.tn.gov.in Appadingira Website, கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கு பிறகு இது இதை பற்றின முழு விவரம் அடங்கிய ப்ரோச்சர், அதாவது கையேடு, அதுக்கு பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க்கு, சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 18,200 67,100 வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. இரண்டாம் நிலை காவலர், தீயணைப்பாளர், இந்த மாதிரி 3552 காலிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறப்பு ஒதுக்கீடாக விளையாட்டுக்கு 10%, முன்னாள் இராணுவத்தினருக்கு 5%, ஆதரவற்ற விதவைக்கு 3% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கான தகுதிகள் கொடுத்துருக்குறாங்க. தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் இருக்குது. பொது பிரிவினருக்கு 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 26 இருக்கணும். பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு 28 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கு 31, மூன்றாம் பாலினத்தவருக்கு 31, ஆதரவற்ற உதவிக்கு 37, முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து 47. இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th class பாஸ் பண்ணியிருந்தா போதும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எழுத்து தேர்வு, தமிழ் மொழி தகுதி தேர்வு 80 முதன்மை எழுத்து தேர்வு 70 நடக்கும். அதுக்கு பிறகு உடற்கூறு அளத்தல், உடற் தகுதி தேர்வு, உடல் திறன் போட்டிகள், அதுக்கு பிறகு சிறப்பு மதிப்பெண் எல்லாத்தையும் சேர்த்து 100 உங்களுக்கு போடுவாங்க. 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து 250. நோட்டிஃபிகேஷனில் பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றினா எல்லாத்துக்குமே முழு விவரம் வந்து ப்ரோச்சர்னு இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு 10%னா என்னென்ன ஸ்போர்ட்ஸு, யார் யாரா எலிஜிபிள், இந்த மாதிரி எல்லா விவரமும் இந்த ப்ரோச்சரில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தேவைப்படுறவங்க ப்ரோச்சரை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் தகுதி தேர்வு எக்ஸாமினேஷனில் தமிழ் தகுதி தேர்வு, அதுக்கப்புறம் முதன்மை எழுத்து தேர்வுன்னு ரெண்டு வைப்பாங்க. ஸோ தமிழ் தகுதி தேர்வு வந்து ஜஸ்ட் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும், அந்த மார்க்கை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. ஸோ குறைஞ்சது 32 எடுத்துருக்கணும். 80 மதிப்பெண்ணுக்கு கேள்வி கேட்பாங்க, குறைஞ்சபட்சம் 32 எடுத்துருக்கணும் தமிழ் தகுதி தேர்வில். ஸோ முதன்மை தேர்வு இதுதான் முக்கியம். பொது அறிவு வந்து 45, உளவியல் 25, ஸோ ஆக மொத்தம் 70. ஸோ இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு 1:5 ரேஷியோவில் உங்களை வந்து ஃபிசிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஃபிசிக்கல் எப்படின்னா நடக்கும் அப்படிங்கிறது இந்த ப்ரோச்சரில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. என்னென்ன ஹைட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அவங்களுக்கு ஆண்கள் 167 சென்டிமீட்டர், பெண்கள் 157 சென்டிமீட்டர், மீதி உள்ள கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு ஆண்கள் 170 சென்டிமீட்டர், பெண்கள் 159 சென்டிமீட்டர். மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து அந்த 0.5 அப்படிங்கிற அளவு தான் எடுப்பாங்க. 169.6 அப்படின்னா 169.5 தான் கணக்கு. 169.8 170 போட்டுருவாங்க. 169.9 170 போட்டுருவாங்க. 170.1 170.1 போட மாட்டாங்க, 170, அதாவது அது பக்கத்தில் இருக்கிற 0.5 வீதத்தில் எடுத்துக்குவாங்க. மேலும் இதை பற்றின முழு விவரம் இதிலே இருக்குது. என்னென்ன எவ்வளோ மீட்டர் ஓடணும், அந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரோச்சரில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தகுதியும் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. வர 7th தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. ஸோ 7th இருந்து ஆகஸ்ட் 15th வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.